எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க அபிஷியல் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரும், ஃபாலோ பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டிகோ சில்ட்ரன். ஸோ என்னடா இண்டிகோ சில்ட்ரன் என்ன சொல்ற அப்படின்னா, இப்பவே சொல்லிடுறேன், இதுல பல விஷயங்கள் நம்ம வந்து நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் வந்து இது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் நமக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை நம்மளுடைய அப்படி என்ன ஓட்டத்தில் விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன அதில் முடிவுகள் வருதோ அதுதான் இந்த டாபிக் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறையா குழந்தைகள் நம்ம வீட்டிலலாம் இருப்பாங்க. எல்லாம் ஒரு வயசு இல்லாட்டி அது ஒரு வயசுக்குள்ளே ஒரு 1.5 வயசு குழந்தைகள்கிட்ட ஒரு மொபைல் கொடுத்து அந்த குழந்தை வந்து அதை அன்லாக் பண்ணி யூடியூப்குள்ளேயோ கூகுளுக்குள்ளேயோ இல்லை எப்படியோ கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தையும் அது சரியாக பண்ணுது அப்படிங்கும்பொழுது, பாடுறா நீ இப்போவே இப்படிலாம் பண்ணுறாயா, ஒரு அறிவுள்ள குழந்தை, புத்திசாலி, அப்படிலாம் நம்ம வந்து பாராட்டிக்குவோம். நம்ம குழந்தையவே நம்மளை நம்ம பாராட்டிக்குவோம். இது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு 3-4 வயசுக்குள்ளேயே நல்ல இசை கருவிகள், புல்லாங்குழலோ இல்லை வந்து கிட்டார் இல்லை பியானோ இதெல்லாம் வாசிப்பாங்க. பையன் இருந்தால் இல்லை யாரோ ஒரு பொண்ணாக இருந்தால் ட்ரம்ஸ் திடீர்னு ஒரு 5 வயசுக்குள்ளே வாசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்படாத இல்லை அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காத பல விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. ஸ்பேஸ் பற்றியோ இல்லை அந்த மாதிரி ஒரு மூவிஸ் பற்றியோ இல்லை வந்து ஒரு பொதுவாக இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் பற்றியோலாம் பேசுவாங்க. ஸ்பிரிச்சுவலிட்டியில் வந்து திடீர்னு சாமியில் ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப கும்பிடுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. சொல்லி ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே போதும், ஒவ்வொரு தடையும் சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்கக்கிட்ட நம்ம பார்க்க முடியும். இதை பற்றின ஒரு பேச்சு தான் இது. அது என்ன இருக்குது, ஏன் இவங்களெல்லாம் தனியாக இண்டிகோ சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு, அண்ட் அது கூட இன்னும் அது சயின்ஸில் கொண்டு வரவும் இல்லை, அதுதான் விஷயம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம அந்த காலத்தில் சில விஷயங்கள்லாம் இல்லை, இன்னைக்கு வந்து இப்படிலாம் வந்துருச்சு, காலம் மாறிடுச்சு, இந்த பரிணாம வளர்ச்சி தான் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு தான் ஆகணும். இப்போ திருஞான சம்பந்தர் அவர்கள் வந்து உமையவளின் ஞானப்பாலை குடித்ததால் வந்து தேவாரத்தை 3 வயதிலேயே பாடினார் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு விஷயம்தான், என்னதான் இருந்தாலும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருந்தால் கூட இதெல்லாம் வந்து நம்மளை வந்து இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து இதற்கேற்ற மாதிரி இன்னும் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டே வராங்க. ஸோ சொல்லப்போனால் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம வந்து இவங்களை வந்து பிரிக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ ஆனது, யாரால் ஆரம்பமானது அப்படின்னா, 1970 நான்சி அண்ட் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு மனநல ஆராய்ச்சியாளர் அவங்க, ஒரு லேடி. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுடைய யூஸ்வலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கேமரா மாதிரி ஒரு கருவி இவங்ககிட்ட, இவங்க அதை வைத்து, அது வந்து ஒரு சயின்டிஃபிக் கருவின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதை வைத்து அவங்க வந்து பல மனிதர்களுடைய ஆவுரா இருக்கும் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம பல படங்களில் பார்க்குறோம், அதுக்குன்னு ஒரு கலர் கொடுக்குறாங்கல்ல, ஆவுராக்குன்னு ஒரு கலர், அதெல்லாம் இவங்க தான் முதல்ல ஃபோட்டோ எடுத்து காமிச்சது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது. ஸோ இவங்க தன்னை ஒரு மனிதனை சுற்றி இருக்கும் ஆவுராவை ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க, இவங்களுடைய 1 ஆஃப் த விஷயம் அதுவும் கூட. ஸோ அதில் அந்த 70களுக்கு பிறகு இல்லாட்டி 70களில் இவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, என்னென்னா, பல குழந்தைகள் அது வரைக்கும் வந்து இப்போ வயலட், ஆரஞ்ச், ப்ளூ, ரெட் இப்படிலாம் வந்துட்டு இருந்த குழந்தைகளுக்கு கருநீலம் அப்படின்ற ஒரு கலர், அதுதான் இண்டிகோ. இந்த கலர் வந்து புதுசாக வர ஆரம்பிக்குது, அதுவும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வருது. இதை வந்து அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க, என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஸோ என்னடா இது இண்டிகோ கலர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு, இது இதுவரையும் மனித இனத்திலே பார்க்கப்படாத ஒரு கலராக நிறமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பூரிப்படைஞ்சு அந்த பேரையும் அவங்க வந்து நடைமுறைக்கும் கொண்டு வராங்க. இவங்க வந்து சாண்டியாகோ நகரத்தில் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட பல இடங்களுக்கு சென்று, இவங்க வந்து அமெரிக்காவின் பல இடங்களுக்கு சென்று, பல நகரங்களுக்கு சென்று இவங்க வந்து சிறுவர்களை படம் பிடிக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய அந்த காலகட்டத்திலேயே கூட பல தாய்மார்கள் இவங்க பேர் வைத்த பிறகு, என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு வந்து இப்படி இந்த இண்டிகோ சைல்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்ககிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய மீன் கர்ப்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்க கூட டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி கூட, என் பையன் இப்படி தான் பிறப்பானோ, என் பொண்ணு இப்படி தான் பிறப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்க அதை நம்பிக்கையாக நல்ல விஷயமாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க நான்சி அவர்கள். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இந்த இண்டிகோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க சில்ட்ரன் அப்படின்னா, ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய விஷயங்களையும் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சு கொள்வாங்க,
ப்ளஸ் அடாவடித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஒரு அட்ராசிட்டி, குழந்தைகள் அட்ராசிட்டின்னு ஒன்று இருக்குல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வளர வளர அதுவும் பெரிய ஒரு குணமாக அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல மூளைக்காரர்களாகவும் அதே சமயம் ஒரு ஒரு ரொம்ப அடிதடி, இந்த ரவுடிசம் அந்த விஷயங்களையும் வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வயது வரை, இல்லாட்டி ஒரு வயதை தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுமே இன்று வரை இந்த உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 500,000 பேர் இவங்க இருக்கிறதாக தோராயமாக சொல்லப்படுது. இந்த இண்டிகோ சில்ட்ரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலில் வந்து ரொம்ப அதீத ஈடுபாடு உடையவர்களாகவும், ஒரு ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்டை அவர் ஒரு புதிய ரிலீஜியனையே கூட இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலீஜியனை லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு, இல்லாட்டி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போவாங்க, ஒரு ஒரு மத ரீதியான விஷயத்தை லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு போவாங்கன்ற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க நான்சி அவர்கள். நான்சி மட்டும் இதில் வந்து கிடையாதுங்க, நான்சி அவர்கள் தான் இதை ஆரம்பித்து அதை கண்டுபிடித்து கொண்டு போன முன்னாடி கொண்டு போனாங்க அப்படின்னாலும் கூட, லீ கேரல் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவங்களுடைய மனைவி வந்து ஜேன் டோபர், இவங்க ஒரு 1998 ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே இவங்களும் அந்த நான்சிக்கு பிறகு இதை வந்து பார்த்துக்கிட்டே வராங்க, பார்த்துக்கிட்ட சென்ஸ் அதை வந்து ஆராய்ஞ்சிட்டே வராங்க. இவங்க ஒரு புத்தகமும் எழுதுகிறாங்க 1998 அதை வெளியிடவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பக்கமும் ஃபேமஸ் ஆகுது. அண்ட் வந்து இவங்களும் பல இடங்களில் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இதை வந்து ஒரு விஷயமாக சொல்லி, டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் கிட்ட வந்து இதை ஒரு ஒரு விஷயமாக உள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இன்று வரை ஒரு சூடோ சயின்ஸ் அதில் வேணும் ஒத்து வருதே ஒழிய சயின்ஸுக்குள்ளே ஒரு அறிவியலுக்குள்ளே இதை வந்து வைக்க மாட்டுறாங்க. ஸோ இப்படி தான் இதனுடைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 2002 அவங்க வந்து ஹவாய் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், இந்த இண்டிகோ சில்ட்ரன் இதை பற்றி அவங்க தான் நடத்துனாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 600 பேர் உலகம் முழுக்க இருக்கும் ஆட்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து அமெரிக்காவில் பல இடத்துல, அமெரிக்காவிலே பல இடங்களில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ரிகார்டிங் இந்த இண்டிகோ சில்ட்ரன் இதில் வந்து நடந்திருக்கு பல இடங்களில். இன்று வரை அது வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. 2003 வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லி ஒரு படமே வந்திருக்கு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் மூவி தான் அது, நெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இதையும் தாண்டி 2006 வந்து இண்டிகோ ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ இதற்கு பிறகு தான் இது பல அமெரிக்காவின் பல பத்திரிகைகளையும் இது வந்து ஒரு மாடர்ன் விஷயமாக பார்க்கப்பட்டு, இது ஒரு மாடர்ன் கான்செப்ட், ஒரு நியூ கான்செப்டாக பார்க்கப்பட்டு அதை வந்து ஒரு சைடில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ரீசர்ச்சர்ஸ் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நோய், இது வந்து ஒரு மனநோய். தங்களை வந்து ஒரு புத்திசாலி மாதிரி அவங்க காமிச்சுக்குவாங்க, நிறையா அவங்க வந்து ஏதோ தெரிஞ்ச மாதிரி பல விஷயங்களை சொல்லுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா இந்த ஒரு பையனை அடிக்கிறது இவங்களாக தான் இருப்பாங்க, வம்பு தும்புகள் ஜாஸ்தி இருக்கும், ஒரு ஒழுங்கீனமாக வளர மாட்டாங்க, இப்படியெல்லாம் அதற்கு பேர் வைத்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஒரு அட்டென்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு பேரே வந்து அவங்க ஒரு நோய்க்கு பேராக சொல்கிறாங்க, ஒரு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லி, ADHD அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நோயால் தான் இவங்களாம் இப்படி இருக்காங்க, இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க அடித்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சில்ட்ரன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது, இப்படி ரிசர்ச்சர்ஸ் 2 சைடில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பட் சில்ட்ரன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், பட் இதனுடைய ஒரு அதிக லெவலில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்ததாகவே ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கார், ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பையன். நான் அடுத்த எபிசோடில் அவரை பற்றி சொல்கிறேன். ஸோ அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கார், ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் இருக்கும் பொழுதே குப்புற விழுந்த ஒரு பையன். ஸோ இதற்கு மேலே அந்த பையனை பற்றி நான் அடுத்ததில் சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து அவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ஸ்பீடாக இருக்குது, அண்ட் அவங்க சொல்கிற நம்ம சாதாரண குழந்தைகளை விட அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே செய்கிறாங்க, ரொம்ப வேகமாக செய்கிறாங்க. நம்ம ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்டிருக்காரு, உங்களுக்கு வந்து மைக்கேல் ஏஞ்சலோ தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த பையனுக்கு அப்போ வயசு 3, ஆஸ்திரேலியாவில் அது சம்பவம் நடக்கும் பொழுது, இன்னும் நடந்தது தான். உடனே அவருக்கு என்ன ஆகும் பாருங்கள், என்னன்னே தெரியாது அவருக்கு, அவருக்கு தெரியும் பட் குழந்தைக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, என்ன இப்படி கேட்குறாங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகி, உனக்கு எப்படி தெரியும் அவர் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பல ரொம்ப வருடங்களுக்கு, 1000 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நான் இப்போ கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். உடனே இவர் என்ன பண்ணுவார், என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்த்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஏதோ டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இண்டிகோ சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இப்படி தான் வந்து இன்றைய காலகட்டங்கள் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நேர்ந்துட்டு வருது. பட் இந்த குழந்தைகள்கிட்ட கேட்கும் பொழுதும்
கேட்கறதுக்கு பதில் சொல்லக்கூடிய வயசு கூட கிடையாது. 5 வயசு 7 வயசு 3 வயசு. ஸோ இப்படியான வயசில் அவங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கேட்குற ஒரு விஷயம்னு ஒன்று வந்திருக்கு. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிலர் அந்த மாதிரி இருக்க குழந்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து எங்களுக்கு ADHD இருக்குது, அதாவது நான் அந்த நோய் இருக்குன்னு எங்களை சொல் டிசார்டர் இருக்குதுன்னு எங்களை பிரிச்சுவோம் வேணாம், நாங்கள் இண்டிகோ சில்ட்ரன் எங்களை பிரிச்சாதீங்க, நாங்கள் எல்லா குழந்தைங்களையும் நாங்கள் நார்மலாக வளரணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து பதில் அளிச்சிருக்காங்க இதுக்கு. ஸோ இப்படி வந்து அதனுடைய ஒரு இண்டிகோ சில்ட்ரன் அப்படின்ற விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. அண்ட் நான் யாரோ சொல்லி கேட்டதும் உண்டு, இப்போ இல்லை ரொம்ப ஒரு 5-6 இயர்ஸ் பேக்கே வந்து ஒரு ஒரு கதையை ஒரு படித்ததாக சொன்னாங்க. ஸோ அது என்ன புக்கு நானும் இனி கிளியர் பண்ணிக்கல. அந்த புக்கில் வந்து மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மனித இனமே தான் நமக்கு பின்னால் பிறக்கக்கூடியவர்கள் இன்னும் புத்திசாலியாக வந்து நம்மளை வந்து நம்ம கூடயே போரிட்டு நம்மளெல்லாம் அழிப்பாங்க. போர் அப்படின்னா அந்த வார் அப்படி கிடையாது, நம்மளெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி கொள்ளுவாங்க. அந்த கொள்வது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஆனால் அதை வந்து அது ஒரு அவங்க எமோஷனுக்குள்ளேயே அது வராது, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் இந்த இவங்களை பயப்படுறதுக்காக சொல்ல, பட் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இண்டிகோ சில்ட்ரன் சொல்லப்படுறவங்களுக்கும் எமோஷன்ஸ் அந்த உணர்வு ஃபீலிங்ஸ் இதெல்லாமே வந்து மற்ற குழந்தைகளை விட நார்மல் குழந்தைகள் வித்தியாசமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. நம்ம பயப்படுற விஷயங்கள்லாம் அவங்க பயப்படுறது இல்லை, இப்படியான பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இது எல்லாத்துக்குமே பதில் என்ன அப்படின்னா தெரியல. இது பைத்தியகாரத்தனம் நினச்சா பைத்தியகாரத்தனம், இது ஒரு இனமும் இருக்குன்னு நினச்சா இனமும் இருக்குது தான். ஸோ ஆனால் அதை இந்த சொசைட்டி நினைக்கிற விஷயத்துக்குள்ளே இன்னும் அதை கொண்டு வைக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அறிவியலின்படி கூட இது இன்னும் நான் அந்த ஒரு பையனை பற்றி சொல்ல இல்லைங்களா, அவரை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் புரிய நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த எபிசோடில் சொல்ல நினச்சோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவே உங்களுக்கு உங்களுக்கு விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிவு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை எங்கள் அஃபிஷியல் லிங்க்ஸாக தரும், டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணுங்கள். டாடா.